ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ் தான் பெஸ்ட்டான சப்ஜெக்ட்னு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்ருக்காங்க, சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதில் நான் வந்துட்டு உங்களுக்கு டாப் 10 மேக்ஸ் ஜாப்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்கிறேன். மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்தந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு டாப் 10 மேக்ஸ் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் அந்த டாப் 10. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன் போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் படிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஸோ இதுக்கு வந்துட்டு பிகாம் முடிச்சிருந்தா போதும், பிகாம் படிச்சிருந்தாலே பிஸ்னஸ் அனலிஸ்ட்குள்ளே போயிடலாம்லே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸ், அந்த மேக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் படித்தவரால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பெருசாக போய்கிட்டு இருக்குது இல்லையா. அதில் வந்துட்டு மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு மெஷின்ஸ் பற்றியான ஒரு ஸ்டடிஸ், அந்த மெஷின் எப்படி உருவாக்குறாங்க, அது ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் எப்படிலாம் அந்த மெஷின்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட். இந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குமே எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தால் இல்லை காமர்ஸ் முடிச்சிருந்தால் அவங்க போகலாம். பட் இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேஷன்ஸ் அந்த தியரி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிஷியன். ஸோ இந்த மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது காலேஜ் லெவலாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும் அந்த மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கக்கூடிய அந்த மேத்ஸ் டீச்சர்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகலாம். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு விதமான போஸ்டிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா புள்ளியியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புள்ளியியல் நிபுணராக ஆகிறதுக்கு மேக்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவரி. ஸோ இந்த ஆக்சுவரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டடாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைக்கோமெட்ரிஷியன் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ ஒருத்தங்க சைக்காலஜிக்கல் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரிப்போர்ட் அனலைசிஸ் அந்த மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த கால்குலேஷன்ஸ் இருக்கும். அந்த சைக்காலஜிக்கல் அனலைசிஸ் பண்ணும்போது சில கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு விதமான போஸ்டிங் தான். அந்த பிளாக் செயின், புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான டிசைனிங் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் படிச்சுருந்தா உங்களுக்கு பிளாக் செயின் டெவலப்பர் அப்படிங்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் பேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த பேங்கிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஓரியன்ட் தான், பணம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கால்குலேஷன்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் மேக்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 விதமான டாப் ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கர், அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெவலப்பர், அதுக்கப்புறம் ஆக்சுவரி, எக்கனாமிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டீசியன்,
சைக்கோமெட்ரீஷியன், அதுக்கப்புறம் மேத்தமெட்டீஷியன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இப்படி ஒரு 10 ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஜாப் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் படிச்சிருந்தால். ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க, அது பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் சைட்லேயும் போகலாம். இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 மேக்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொண்ணுங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை எனக்கு கொடுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம், எஜுகேஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பெல் ஐக்கானையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.